சென்னை ஜெயபாக்கம் மைதானத்தில் வரும் ஜனவரி மாதம் போட்டிகள் நடைபெறும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் அசோக் சிகாமணி தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாதமாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் பதவி காலியாக இருந்து வந்த நிலையில் புதிய தலைவராக அசோக் சிகாமணி தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், டிசம்பர் மாத இறுதிக்குள் ஜெயபாக்கம் மைதானத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என கூறினார். தமிழ்நாடு அணி ரஞ்சிக் கோப்பையை வென்று பல வருடங்களாவதாக குறிப்பிட்ட அவர், ரஞ்சிக் கோப்பையை வெல்லும் முனைப்பில் தாங்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இனி வரும் காலங்களில் மகளிர் கிரிக்கெட்டில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அதிக கவனம் செலுத்தும் எனவும் அவர் உறுதியளித்தார். பழைய மாதிரி கிடையாது. இப்போ விமன் கிரிக்கெட் ஹஸ் பிக்ட் அப் அ லாட். நீங்கள் ஈவன் எங்கள் விழுப்புரம், நான் ஒரு ரொம்ப பின்தங்கி டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பிளேயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டே ஆடிட்டாங்க. ஸோ எனக்கே தெரியாது. ஸோ யூடன்ட் ஹவ் இமேஜின். ஸோ நவ் விமன் கிரிக்கெட் ஹஸ் கம் அ லாங் வே. பட் எனி திங் நீட்ஸ் அ ஸ்டார்ட் அப். எப்படியா இருந்தாலும் அந்த நீடர் ஒரு ஒரு ரோல் மாடல் வேணும்ல உங்களுக்கு, ஒரு ஒரு ஸ்டாரை காமிக்கணும் பின்னாடி, தென் தே வில் ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி இஃப் வி ப்ரொடியூஸ் லைக் இப்போது ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க, ஹர்மன் பிரீத், அந்த மாதிரி அதான் ஒரு ஸ்டார் பிளேயர் இங்கேருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஃபாலோ பண்ணி இப்போ எம்எஸ்டினா இஸ் எ வேர்ல்ட் நோன், அவரை பார்த்து அவர் மாதிரி வரணும்னு எவ்வளோ பேர் வராங்க. ஸோ அந்த மாதிரி நீட் அ ரோல் மாடல். அது தமிழ்நாட்டில் பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒரு ரெண்டு மூணு பிளேயர் ஒரு நல்லா ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் இட் வில் கம். அண்ட் மீடியா டெஃபினெட்லி, மீடியா பீப்புள், யூ ஹாவ் டு சப்போர்ட். நீங்கள் மென்ஸ் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உமன் கிரிக்கெட்டையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி அ பிக் பூஸ்ட் ஃபார் தெம் அண்ட் ஃபார் அஸ் ஆல்சோ.